எல்லாருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கூகுள் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு ஹெல்த்தி சம்மர் ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம மொதல் பார்க்க போறது பீட்ரூட் கேரட் ஜூஸ் பார்க்க போறோம், அதுக்கப்புறம் ஆம்லா ஜிஞ்சர் லெமன் ஜூஸ் பார்க்க போறோம். இந்த ரெண்டு ஜூஸுமே சூப்பர் ஹெல்த்தின்னு சொல்லலாம். உடம்புக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். முதல்ல நம்ம பீட்ரூட் கேரட் ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் வேணும் அப்படிங்கறத முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க, இந்த பீட்ரூட் கேரட் ஜூஸ் பண்றதுக்கு முதல்ல ஒரு பீட்ரூட்டை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்குரிய பெனிஃபிட்ஸை இங்கே நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப முக்கியமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் கம்மியாகும், அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். குழந்தைங்களும் சரி, எல்லாருமே இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரத்தம் ஊறணும், ரத்தம் நிறையா தேவைப்படுறவங்க இந்த ஜூஸ் அடிக்கடி எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து இம்யூனிட்டி ரொம்பவே நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும், வயசான தோட்டத்தை குறைக்கும், நமக்கு பிளட் ப்ரெஷர் வராமல் பார்த்துக்கும், ஹார்ட் டிசீஸ் வராமல் பார்த்துக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த இதில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கேரட் எடுத்திருக்கேன். ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கேரட்லேயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதோடய பெனிஃபிட்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இந்த கேரட் ஜூஸ் டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது, அட் த சேம் டைம் டீத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், கிட்னி ஃபங்க்ஷனையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ப்ளஸ் முக்கியமாக பக்கவாதம் அந்த மாதிரி ஸ்ட்ரோக் வர்றவங்களுக்கு இந்த ஜூஸ் அடிக்கடி கொடுத்தீங்கன்னா அது வராமல் பார்த்துக்கும், ஸ்கின்னோட கலரை இம்ப்ரூவ் பண்ணணும்லாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது கூட இன்னைக்கு ஸ்வீட் காண்டி மண்டவளம் சேர்க்க போறேன். ஒரு 75 கிராம் எடுத்து வச்சிருக்கேன், பிளஸ் ஒரு 100 ml பால் எடுத்து வச்சிருக்கேன். இதோட ஒரு கப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார்ல எடுத்து வச்சிருக்க சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் கேரட் மண்டவளம் பால் இந்த நாளையுமே வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மண்டவெல்லம் வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பீட்ரூட்டும் சரி கேரட்டும் சரி, கேரட் சாப்பிட்றலாம். பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ராவாக சாப்பிடும்போது, பச்சையாக சாப்பிடும்போது அந்த வேரோட வாசனை வரும் ஒரு சில நேரம். ஸோ அந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா மண்டவெல்லம் சேர்க்கும்போது அந்த வாசனை உங்களுக்கு வராது. ஸோ அதனால் நம்ம ஸ்வீட்டுக்கு ப்ளஸ் மண்டவெல்லம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த நாளையுமே சேர்த்து மிக்சியில் வந்து நல்ல பேஸ்ட்டாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சல்லடை இல்லைனா வடிகட்டி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் அரைச்சதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ஊற்றியாச்சு. மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒட்டியிருக்கு. ஸோ அதை தண்ணி ஊற்றி நான் அலசி அதையும் நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா வடிகட்டிட்டு சக்கையெல்லாம் புளிஞ்சு எடுத்துருங்க. நல்ல ஜூஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியானது, டெய்லியுமே நம்ம குடிக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இந்த ஜூஸை ஒரு கிளாஸில் நம்ம மாற்றிக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான பீட்ரூட் கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெண்டாவது ஜூஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆம்லா ஜிஞ்சர் லெமன் ஜூஸ் பார்க்க போகிறோம். இதுவுமே ரொம்பவே ஹெல்த்தியானது. இந்த சூப்பரான சம்மர் ட்ரிங்க்கை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும் அப்படிங்கிறத முதல் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க, இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நான் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். 1 இன்ச் இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது இங்கே நான் கொடுத்துருக்கேன். காலையில் எழுந்திரிச்சவொடனே ஒரு மாதிரி இருக்க, ஒரு இஞ்சி டீ போட்டு குடித்தோமா டக்குன்னு நம்ம வந்து பிரைட் ஆயிடும். அதே மாதிரி தலைவலி இருந்தாலும் இஞ்சி டீ சாப்பிட்டோம்னா டக்குன்னு நமக்கு குறைஞ்சிரும். ப்ளஸ் சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு சரி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. அப்படிப்பட்ட சூப்பரான இஞ்சியையும் நம்ம இந்த ஜூஸில் சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். ஸோ புதினா இலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது, ரொம்ப மெடிசினல் ஹெர்ப் இது. இது ரெஃப்ரெஷிங்காண்டி நம்ம இன்றைக்கி சேர்த்துக்கிறோம். இப்போ அடுத்ததாக 3 நெல்லிக்காவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
இந்த ஆம்லா அதாவது நெல்லிக்காயிலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடி வளர்ச்சிக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் இதை. ஸோ ப்ளஸ் இது கூட வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது இதில். ஸோ இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆம்லா பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நமக்கு நெல்லிக்கனி கிடைச்ச நெல்லிக்கனி அற்புத நெல்லிக்கனின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நம்ம இந்த ஜூஸில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட கொஞ்சமாக நான் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு மூணு எலுமிச்சம்பழத்தோட சாரை நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லெமன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம அடிக்கடி ஜூஸ் போட்டு குடித்தா உடம்புக்கு ரொம்பவே நல்லது, குளிர்ச்சி ப்ளஸ் இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ இது கூட ஒரு 100 கிராம் பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த ஆம்லா நெல்லிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைச்சதை ஒரு ஃபில்டரில் வச்சு நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம். நல்லா வடிகட்டி வச்சு வடித்து சக்கை இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு சின்ன கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஜூஸ்லாம் நல்லா வெளியே வந்துடும். ஸோ நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் நெல்லிக்காய் கிடைக்கல, நீங்கள் வந்து அப்ராடில் இருக்கீங்க, அந்த மாதிரி சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா உங்கள்கிட்ட நெல்லிக்காய் பொடி இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் லெமன் நான் 3 பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா உப்பு இனிப்பு ரெண்டுமே சேர்ந்துருக்கும், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பவுடர் சுகர்னால் டக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஜூஸில் சுகர் ஷேக்க விரும்பாதவங்க சால்ட்டு மட்டும் சேர்த்து கூட குடிக்கலாம். இப்போது சர்க்கரைலாம் கரைஞ்சிருச்சு, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப் தண்ணி நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி, ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது. நீங்கள் 1 கப் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் வேணும்னா 1 கப் சேர்த்துக்கோங்க. இந்த ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே குடிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஐஸ் கியூப் ஆட் பண்ணி அப்படியே டைரெக்டாக குடிக்கலாம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு ஜூஸ் குடிக்கிறோம், கரும்பு சாறு இருக்குல்ல அந்த டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஆம்லா ஜிஞ்சர் லெமன் ஜூஸ் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் உங்களுக்கு 2 சூப்பரான ஹெல்த்தி சம்மர் ட்ரிங்க்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இது ரெண்டுமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் கிச்சன் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் என்னோட சேனலை ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்குரிய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, வாழ்க வளமுடன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை கூகுள் கிச்சன் சேனல் வேர் யூ கேன் ஃபைண்ட் யுவர் ஃப்ளேவர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.